எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி ஒரு கார சாரமான முட்டை ரெசிபி. இந்த ரெசிபி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி உங்களுக்காக இந்த முட்டை மிளகு மசாலா எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். இந்த ரெசிபி பேச்சுலர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக செய்யலாம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். அகல பேன் இல்லைன்னா கடாயில் 2 டேபிள்ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. தேங்காய் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் உங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற சமையல் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் 5 மீடியம் சைஸ் வெங்காயம் யூஸ் பண்ணுறேன். இதை நீல வாக்கில் நறுக்கி போட்டு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்குது. இதில் தட்டின இஞ்சி பூண்டு சேர்க்குறேன். உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்தால் அதையும் யூஸ் பண்ணலாம். இதோட ஒரு நறுக்கின தக்காளி, 4 கீர்ன பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போடுங்க. எல்லாத்தையும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வதக்குங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு 1/2 டீஸ்பூன் உப்பு, உப்பு உங்கள் விருப்பப்படி போட்டுக்கலாம், 2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அடுத்து இதில் தண்ணி ஊற்றணும். இதில் மொத்தமாக நான் 3 கப் தண்ணி ஊற்ற போகிறேன். ஆனால் மொத்தமாக ஊற்றாமல் 5-5 நிமிஷம் இன்டர்வெல்லில் ஊற்றி பேனை மூடி கொதிக்க விடணும். ஸோ கிட்டத்தட்ட 15 நிமிஷத்துக்கு மசாலா வேகணும். இந்த ஸ்டேஜில் உப்பை செக் பண்ணி பாருங்கள். சில சமயம் வெங்காயம் கொஞ்சம் இனிப்பு கொடுக்கும். ஸோ வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். நான் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்குறேன். மசாலா நல்லா சேர்ந்து வருது. இதில் கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். நான் 6 முட்டையை வேக வச்சுருக்கேன். இதை பாதியாக கட் பண்ணி மசாலாவில் வைங்க. லோ ஃப்ளேமில் பேனை மூடி 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. 2 நிமிஷம் கழித்து முட்டையை மறுபக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 2 நிமிஷத்துக்கு வேக வைங்க. அப்போ தான் மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாம் முட்டையில் ஏறும். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு மசாலா நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க நீங்கள் கேட்ட முட்டை மிளகு மசாலா இப்போ ரெடி. முட்டை மிளகு மசாலா எப்படி செய்யுதுன்னு பார்த்தீங்க. இது வந்து நீங்கள் சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம், இல்லைன்னா சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள்.